அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விசி செக்கிட்ட பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ இமேக்ஸில் நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 8 வீடியோஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது இதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இமேக்ஸில் விசி அப்படின்ற ஒரு பிளகினை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ விசி அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா வேர்ஷன் கண்ட்ரோலு. ஸோ இந்த வேர்ஷன் கண்ட்ரோலில் இமேக்ஸ் வந்து என்னென்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா, ஸோ இமேக்ஸ் விசின்ற அந்த ஒரு யூசர் ஒரு ரேப்பர் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ரேப்பர் வந்து இத்தனை இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இத்தனை வேர்ஷன் கண்ட்ரோல் வந்து சப்போர்ட் பண்ணும். ஆனால் நம்ம மெஜாரிட்டியாக பார்த்திங்கன்னா ஜிட்டு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதிகமாக. ஸோ அதனால் நம்ம வந்து என்னென்னா ஜிட்டு தான், ஜிட்டு வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோம், ஸோ ஜிட்டு ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி இமேக்ஸ்குள்ளேருந்து பண்ண போகிறோன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் கீ பைண்டிங்ஸ் என்னென்னு பார்ப்போம். அடுத்து லாகிங் லாக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுறது. அப்புறம் டிஃப்பு, ஸோ என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் கீ பைண்டிங்ஸ் வந்து எப்படி நம்ம செக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பிரான்ச், ஸோ இது வரைக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் மெர்ஜ் கான்ஃப்ளிக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டிஃப் எல்லாத்தையும் நம்ம வந்து எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம கற்றுக்கணும். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இடிஃபை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் இது பண்ண முடியும். ஸோ அது வந்து அடுத்த காணொலியில் பார்க்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைடு பார்த்திங்கன்னா, ஸோ நான் வந்து ஒரு ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன், டாக்குமெண்ட்டுக்குள்ள ஜிட்டு டெஸ்ட் அப்படின்ட்டு. இந்த ஃபோல்டர் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ ஜி அமுந்திங்கன்னா ரீலோட் ஆகும். ஸோ இப்போ எதுவுமே ஆகலை அப்படின்னா என்னென்னா இதில் வந்து எந்த ஃபைல்ஸும் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸோ மொதல் நம்ம பண்ணி பார்த்தோடனே நமக்கே தெரியும். இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் விவின்னு கொடுத்தீங்கன்னா ஜிட்டோட ஆப்ரேஷன் வந்து இன்வோக் ஆகும். ஸோ இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் விவி கொடுத்தோன்னா நோ ஃபைல் ஸ்பெசிஃபைடுன்னு வருது. ஏன்னா ஏதாச்சும் ஒரு ஃபைல் நம்ம க்ரியேட் பண்ணால் தான் அதுக்கப்புறம் வந்து அதால் இது பண்ண முடியும். நம்ம வந்து ஒரு ஃபைல் வந்து இங்கே க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணுறேன். எக்ஸாம்பிள் ரீட்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல், ஓகேவா, க்ரியேட் பண்ணிக்கிட்டு இதை வந்து சேவ் பண்ணிடுறேன். ஓகேவா? சாம்பிள் ஹெட்டிங் ஒன், ஸோ ஒரு சில கண்டென்ட் ரைட்டாக. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோல்டருக்குள்ளே readme.org அப்படின்னு சொல்லி ஒன்று விழுந்துருக்கு. ஸோ நான் இப்போ இந்த ஃபைலில் இருந்தே கூட நான் என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் எக்ஸ் விவி அப்படின்னு ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு அந்த இது வந்து வரும். ஸோ வேர்ஷன் கண்ட்ரோல் இன்வோக் ஆகும். வேர்ஷன் கண்ட்ரோலில் என்ன காட்டுதுன்னா எந்த வேர்ஷன் கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நான் வந்து என்னென்னா நம்ம ஜிட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜிட்டு கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு எந்த டைரக்டரி அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இந்த டைரக்டரி தான் ஜிட் டெக்ஸ்ட்டு தான். ஸோ அதனால் இன்னொரு என்ட்ரு கொடுத்துருவோம். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஜிட்டுக்குள்ளே போய் விழுந்துடும். ஸோ இப்போ இங்கே இந்த டைரக்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஜிட்டுன்ற ஒரு இது வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் எக்ஸ் விவின்னு கொடுத்தாலே அதுவே என்ன பண்ணணுமோ அதுவே வந்து பண்ணும். ஸோ எக்ஸாம்பிள் ஜிட்டு இனிஷியலைஸ் பண்ணிடுச்சு. இப்போ இந்த ஃபைலை வந்து கமிட் பண்ணோம்ல, ஸோ அதை வந்து நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த கமாண்டு, ஸோ இந்த கீ பைண்டிங்கில் வந்து இந்த கமாண்ட் வந்து இதில் அசோசியேட் ஆகிருக்கும். ஸோ vc-next-action இருக்குது. ஸோ இந்த இது வந்து அடுத்து என்ன ஆக்ஷன் பண்ணணுமோ அந்த ஆக்ஷனை வந்து இதுவே வந்து ப்ரிடிக்ட் பண்ணி பண்ணும். ஸோ அதான் இந்த கீபைண்டிங்கோட பியூட்டியே. ஸோ இப்போ வந்து என்ன ஸ்டேட்டில் இந்த ஃபைல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து ஸோ இந்த ஜிட் டைரக்டரியோட ஸ்டேட்டஸை பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் விடி, ஓகேவா? ஸோ நம்ம இந்த இதுக்கு போய்ட்டு கண்ட்ரோல் எக்ஸ் விடி. ஸோ எந்த டைரக்டரியும் காட்டுது ஜிட் டெஸ்ட்டு. என்ட்ரு கொடுத்தோன்னே இப்போ பார்த்தீங்கன்னா ரீட்மி வந்து ஆடடுன்னு இருக்குது. ஸோ இப்போ ஆனால் இன்னும் கமிட் ஆகலை. ஸோ வந்து இதை கமிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துக்கு நம்ம கர்சர் கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் எக்ஸ் விவி அப்படின்னு கொடுத்தோன்னா அது வந்து அடுத்த ஆப்ரேஷன் வந்து காட்டும். ஸோ அடுத்த ஆப்ரேஷன் என்னென்னா
இதை கமிட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட் மெசேஜ் வாங்கிட்டு, ஸோ இதை வந்து இந்த லோக்கல் பிரான்ச்சில் வந்து கமிட் பண்ணிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன விஷயம் காட்டணும்னா, இந்த பஃபர் இருக்குல்ல, விசிடர்ன்னு ஒரு பஃபருக்கு ஓப்பன் பண்ணியிருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் மார்க் அமைக்கணும்னா நமக்கு இந்த மாதிரி இந்த பஃபரில் வந்து என்னென்ன கீ பைண்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று வரும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு முக்கியமான இது இருக்குது. ஸோ இதை லைட்டாக நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். ஸோ த விசி கமாண்ட் இன் கண்ட்ரோல் எக்ஸ் வி ப்ரிஃபிக்ஸ் கேன் பி யூஸ்டு. ஸோ இந்த இதில் என்னன்னா கண்ட்ரோல் எக்ஸ் விக்குள்ளே இருக்க கமாண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எக்ஸ் வி வி அப்படின்னு யூஸ் பண்ணோம், கண்ட்ரோல் எக்ஸ் விடி ரிவர்ட் பண்ணால் கண்ட்ரோல் எக்ஸ் விஓ, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு கீ பைண்டிங்ஸ் வந்து மூணு வாட்டி நீங்கள் வந்து கீ ப்ரெஸ் பண்ணுற மாதிரி வருது. பட் இந்த விசி டிர்க்குள்ளே வந்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் கீ ப்ரெஸ்லேயே வந்து அந்த இதெல்லாமே பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நெக்ஸ்ட் ஆக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் வி ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஸோ அந்த ஃபைல் மேலே வச்சுட்டு, ஸோ அதான் இந்த ஸ்பெஷல் பஃபரோட இது. ஸோ பியூட்டி. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேட்கலாம், அப்போ கண்ட்ரோல் எக்ஸ் வின்ற இதுக்குள்ளே வந்து என்னென்ன ஆப்ஷன்லாம் இமேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 சீரீஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த 8 சீரீஸில் வந்து நம்ம கஸ்டம் பேக்கேஜஸ்லாம் ஏற்றிருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எக்ஸ் வி அப்படின்னு அமைப்பினீங்கன்னா நமக்கே கீழே வந்து வரும். ஸோ என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் அவைலபிள் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தடு. அப்படி இல்லை நான் வந்து என்னென்னா எனக்கு நான் அந்த பேக்கேஜெலாம் ஏற்றலை, எனக்கு வந்து பை டிஃபால்ட்டாக இமேக்ஸில் வந்து இந்த மாதிரி எதுவும் பண்ண முடியுமா, என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் அது கீழே அவைலபிளாக இருக்குன்னு பார்க்கணும்னா கண்ட்ரோல் எக்ஸ் வி அமைக்கிட்டு க்வெஸ்சன் மார்க் அமைக்கினீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், கண்ட்ரோல் ஓகே எனக்கு தெரிஞ்சு வந்து கண்ட்ரோல் ஹச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே கண்ட்ரோல் எக்ஸ் வி கண்ட்ரோல் ஹச்சு. ஓகே கண்ட்ரோல் ஹச்சு இல்லை வெறும் ஹச்சு. ஸோ வெறும் ஹச்சு அமைக்கினீங்க அப்படின்னா அந்த கண்ட்ரோல் எக்ஸ் விக்கு அப்புறம் என்னென்ன பைண்டிங்ஸில் என்னென்ன கமாண்ட் வந்து மேப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்துடும். ஸோ இது வந்து என்னென்னா டக்குன் நீங்கள் பார்க்கணும் என்னென்ன இதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் எக்ஸ் விடி. ஓகே ஓகே ஸோ இது ரெண்டும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இங்கேயும் ஆட் பண்ணலாம், இங்கேயும் ஆட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றனால நம்ம ஃபைலில் இருந்தே ஆட் பண்ணுவோம். கண்ட்ரோல் எக்ஸ் விவி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து கேட்குது கமிட்டோட நேம் வந்து என்ன கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிஷியல் கமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன், திஸ் இஸ் சாம்பிள் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் சின்னு கொடுத்தீங்கன்னா அந்த கமிட் வந்து இதாயிரும், கமிட் ஆயிரும். கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் கே கொடுத்தீங்கன்னா அந்த கமிட் வந்து இதாயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ அது வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ கமிட் பண்ணுவோம். ஸோ கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் சி. ஸோ இப்போ ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் குளோபலாக வந்து யூசர் நேமும் இமெயிலும் செட் பண்ணியிருந்தால் தான் இந்த இது வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா ஸோ இப்போ ஒரு கமிட் பண்ணுறோம் அப்படின்னா யார் வந்து கமிட் பண்ணுறா, எந்த இமெயில் ஐடியிலேருந்து அவங்க கமிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஜிட்டில் கமிட் மெசேஜில் வந்து இருக்கும். ஸோ ஒரு கமிட்டுக்கும் அதனால தான் நமக்கு இப்போ எரர் அடிக்குது. ஸோ நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஒன்று நீங்கள் வெளியில் டெர்மினல் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லைன்னா இங்கே யூஷுவல் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ யூஷுவல் ஓப்பன் பண்ணி அதுவே வந்து எனக்கு ரூட் டைரக்டரியில் வந்துருச்சு. ஏன்னா அந்த டைரக்டரியில் ஃபைலில் தான் நான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ ஜிட் கான்ஃபிக் -- யூசர் config.user.email. ஓகே இது இருக்கட்டும், நம்ம பார்த்து அடிக்கிற யூஸ் இருக்கும். கான்ஃபிகில் குளோபல்னு போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துடும்.
ஸோ நான் அதனால் இந்த பர்டிகுலர் யூஸர் இருக்க இந்த பர்டிகுலர் டைரக்டரி ஜிட் டைரக்டரிக்காக அந்த குளோபல்ன்ற அந்த இது வந்து நான் யூஸ் பண்ணலை. ஸோ இப்போ இது வந்து பண்ணியாச்சு. ஸோ இது வந்து கரெக்டாக செட் ஆயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஜிட் கான்ஃபிக் ஸ்பேஸு ஹைஃபன் ஹைஃபன் லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து காட்டிடும். ஸோ ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ரீட்மிக்குள்ளே போகிறோம். ரீட்மியில் போயிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் விவி ஓகே வந்துருச்சு. கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் சி இப்போ கொடுத்தீங்கன்னா கமிட் ஆகிடுச்சு அவ்வளோதான். கண்ட்ரோல் எக்ஸ் 40 ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலன்னா கண்ட்ரோல் எக்ஸ் வி டி கொடுத்துட்டு ஸ்டேட்டஸ் போய் பார்த்தோன்னா முன்னாடி ஆடட்னு இருந்துச்சு இந்த இடத்துல, இப்போ வந்து அப் டு டேட்டுன்னு வந்துருச்சு. ஸோ கமிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஒன்று ஒரு ஜிட்டப்போ இல்லை ஜிட் லேப்லேயோ அங்கே வந்து ஒரு ரெப்போ க்ரியேட் பண்ணிட்டு அதை வந்து இங்கே அசோசியேட் பண்ணி புஷ் பண்ணிடலாம் இதுக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து அது வந்து பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து பேசிக் ஆப்ரேஷன்னால ஃபுல்லாக லோக்கலில் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே அப் டு டேட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பேசிக். இது நம்ம இது ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதை பார்த்துட்டோன்னா எப்படி வந்து ஒரு ஜிட்டை இனிஷியலைஸ் பண்ணுறது, இனிஷியலைஸ் பண்ணிட்டு ஒரு ஃபைலில் வந்து என்ன பண்ணுறதுன்னா சேஞ்சஸ் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி இந்த டைரக்டரியில் வந்து கமிட் பண்ணுறது, கேன்சல் பண்ணணுன்னா இந்த ஆப்ரேஷன். ஸோ அதே மாதிரி அது ஸ்டேட்டஸ் எல்லாம் செக் பண்ணணுன்னா கண்ட்ரோல் எக்ஸ் விடி இது யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ரிவர்ட் பண்ணுறது, கரண்ட் ஃபைலில் இருக்க டேட்டாவை வந்து ரிவர்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ போயிட்டு ஸோ அதே மாதிரி இங்கேருந்து ஓ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃபைல் வந்து இன்னொரு விண்டோவில் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? சூப்பரில். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஹெட்டிங் 2 அப்படின்னு சொல்லிவிட்டு எழுதிட்டேன். எழுதிட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சேவ் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எடிட்டட் மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ பட் எனக்கு என்னென்னா எனக்கு இந்த சேஞ்ச் வேணாம் அப்படின்னா நம்ம ரிவர்ட் பண்ண போகிறோம். ரிவர்ட்னா நான் பண்ண சேஞ்சை வந்து தூக்கி விடுறது. கண்ட்ரோல் எக்ஸ் வியு இது. ஓகேவா? ஸோ இந்த பஃபரில் தான் இருக்கேன். கண்ட்ரோல் எக்ஸ் வியு. ஸோ இப்போ வந்து கேட்குது டிஸ்கார்ட் த சேஞ்சஸ் அப்படின்ட்டு. எஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா ரிவர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து எடிட்டடுன்றது அப் டு டேட்னு மாறிடுச்சு. ஸோ இந்த இங்கே இருக்க அந்த ஹெட்டிங் 2 போட்ட எதுவுமே போயிடுச்சு. ஸோ இதுதான் ரிவர்ட். ஸோ நீங்கள் பண்ண சேஞ்சை வந்து ரிமூவ் பண்ணி விடுறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாக் செக் பண்ணுறது, இது வந்து மொத்த அந்த ஜிட்டுக்குமே செக் பண்ணுறது. ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு இன்னொரு ரீட்மி ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணலாம். readme1.org அப்படின்னு சொல்லிட்டு இது பார்த்தீங்கன்னா readme1 அப்படின்னு வச்சுக்கோங்க. header1 ஓகே இது சேவ் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே அன்ரிஜிஸ்டர்டுன்னு போட்டிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஃபைல் இன்னும் வந்து ஜிட்டுக்குள்ளே போகல. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா கண்ட்ரோல் எக்ஸ் விவின்னு கொடுத்தோன்னா ஆடடுன்னு மாறிடும். ஸோ இப்போ வந்து இந்த டைம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இங்கேருந்து பண்ணுறேன். ஸோ இங்கே போயிட்டு அந்த பர்டிகுலர் ஃபைலுக்கு மேலே நான் கர்சர் வச்சுட்டு வி ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம முன்னாடி என்ன பண்ணமோ அது வந்துடும். ஸோ இங்கே வந்து சம்மரி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபைல் ஆடட் அப்படின்னு. ஸோ இப்போ இதுவும் வந்து ஆகிடுச்சு, அப் டு டேட்டில் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பஃபருக்கு வந்து வந்துட்டேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் எக்ஸ் வி ஸ்மால் எல் வந்து கொடுக்குறேன். ஸோ ஸ்மால் எல் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வருதுன்னா ஒரே ஒரு கமிட் காட்டுது. ஸோ இந்த கமிட் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைலுக்கு சம்மந்தப்பட்ட கமிட்டை மட்டும் காட்டுது. இந்த ஃபைலில் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்கணும் அந்த கமிட் மட்டும் வருது. ஸோ இந்த ஃபைல் ரிலேட்டட் கமிட்ஸ் மட்டும் வருது. ஓகேவா? ஆனால் எனக்கு வந்து எல்லா கமிட்டும் வேணும். ஸோ இந்த ஜிட்டு டைரக்டரியில் இருக்க எல்லா கமிட்டும் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ் வி கேபிட்டல் எல் கொடுத்தீங்கன்னா ரெண்டு கமிட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியல் கமிட்டில் நம்ம ரீட்மியை வந்து சேஞ்ச் பண்ணிப்போம், ரெண்டாவது கமிட்டில் readme1 வந்து சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ அதனால் ரெண்டுமே வரும். ஸோ இது ரெண்டு தான் டிஃபரன்ஸு. ஸோ இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டயர்டு பஃபர் டைரக்டரி எடிட்டர் பஃபரில் இருந்து கண்ட்ரோல் எக்ஸ் தனியாக ஒரு இதுக்கு போயிடுவோம். ஓகே
ஸோ நான் புதுசாக ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயர்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், டயர்ட் எடிட்டர். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் எக்ஸ் விஎல். ஓகே, ஸோ நம்ம இங்கே இருந்தும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எக்ஸ் விஎல் கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் ஃபைலோட கமிட்டை மட்டும் பார்க்கலாம் டைரக்டரி எடிட்டரில் இருந்து. ஸோ இதுவும் கொஞ்சம் ஹேண்டியான கமாண்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எல் கொடுத்தீங்கன்னா அதோட அந்த பர்டிகுலர் ரெண்டு எல்லா கமிட்டியும் வந்து நம்ம இங்கே காட்டும் ஒரு லைனில். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜிப் லாகு. அடுத்து வந்து டிஃப் வந்து செக் பண்ணுறது எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்றது பார்க்கலாம். டிஃப்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறோம்ல, இப்போ இதில் வந்து ஹெட்டர் டூ அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரீட்மி டாட் ஆர்க்லேயும் நான் என்ன பண்ணுறேன்னா ஹெட்டிங் டூன்னு ஆட் பண்ணிடுறேன். ஆனால் இந்த ரெண்டு ஃபைலையும் நம்ம வந்து கமிட் பண்ணல, ஸோ அதனால் இங்கே எடிட்டட்னு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்னா இது பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் வி ஈக்குவல் டூ அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு டிஃபு வந்து வரும். என்னடா டிஃபு இங்கே காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ளஸ் சிம்பல் போட்டிருக்கு. பார்த்தீங்களா, ப்ளஸ் சிம்பல் போட்டிருக்கேன், ஒரு லைன் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் சிம்பிள் இந்த ஹெட்டிங் டூன்ற இது வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த டிஃபே பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான டிஃப் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர், இப்போ நம்ம எல்லு பார்த்தோம்ல ஒரு பர்டிகுலர் ஃபைலோட லாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம், ரிலேட்டட் லாக்ஸு. அதே மாதிரி நீங்கள் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபைலில் வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோமோ அது மட்டும் காட்டும். ஸோ அதனால் இப்போ நான் ஏன் ரெண்டு ஃபைல்லையும் சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா இந்த கமாண்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். ஸோ அடுத்த கமாண்ட் கண்ட்ரோல் எக்ஸ் வி கேபிட்டல் டி கொடுத்தீங்கன்னா ரெண்டு சேஞ்சஸுமே காட்டும். கண்ட்ரோல் எக்ஸ் வி கேபிட்டல் டி கொடுத்தீங்கன்னா ரெண்டு ஃபைலும் காட்டும். ஸோ ரீட்மி டாட் ஆர்கில் ஹெட்டிங் டூன்ற ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் ரீட்மி ஒன்றில் ஹெட்டர் டூ அப்படின்ற ஒரு இதையும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே காட்டும். மேபி நம்ம வந்து ரீட்மி டாட் ஆர்கில் ஹெட்டிங் ஒன்றை தூக்கிடுவோம், தூக்கிட்டு சேவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து காட்டும். ஸோ இந்த ஒரு ஃபைலை வந்து நீ ரிமூவ் பண்ணிட்ட, சாரி இந்த ஒரு லைனை நீ ரிமூவ் பண்ணிட்ட, இந்த லைனை நீ ஆட் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி காட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து டிஃப். ஸோ இது வந்து பர்டிகுலர் ஒன் ஃபைலு, இது வந்து ஹோல் ப்ராஜெக்ட் டிஃப். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்பை வந்து உங்களால் ரைட் பண்ண முடியும். ஸோ இதை இந்த டிஃப்பை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் டபிள்யூன்னு போட்டு ஒரு பேட்சை வந்து ரைட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் டபிள்யூ ஜிட் டெக்ஸ்ட்டு டெஸ்ட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியில் போயிட்டு ஜிட் டெஸ்ட்டு டாட் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலில் வந்து ரைட் பண்ணிடுறேன். ஓகேவா? ரைட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் எக்ஸ் வி டி கண்ட்ரோல் எக்ஸ் வி டி ஜிட் டெஸ்ட். ஓகே, ஸோ அந்த டேரக்ட் நான் கொடுக்கல. ஸோ கொடுத்த உடனே இது ரெண்டுமே எடிட் ஆகிருக்குல. ஸோ இப்போ இதை வந்து ரிவர்ட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் எக்ஸ் வி யூன்னு கொடுக்கணும். பட் இந்த டிர் பஃபரில் வெறும் யூ மட்டும் கொடுத்தா போதும். மார்க்கு கண்ட்ரோல் எக்ஸ் வி யூ. ஸோ ரெண்டையுமே டிஸ்கார்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. எஸ். ஸோ டிஸ்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டுமே அப் டு டேட் வந்துருச்சு. இங்கே ஹெட்டிங் டூன்றது காணாமல் போயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இது நம்ம டிஃப். ஸோ இப்போ அப்ளை மட்டும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த நம்ம ஒரு பேட்ச் ஃபைல் பண்ணோம்ல, அந்த பேட்ச் ஃபைலை எடுப்போம். ஜிட் டெஸ்ட் டாட் பேட்ச்ன்னு இருக்குல்ல, இந்த ஃபைலை எடுத்துட்டு ஸோ இங்கேருந்து என்ன பண்ணணுன்னா கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் ஏ. ஸோ இது வந்து கேட்குது ரீட்மிக்கு இந்த ஃபைல் தானா அப்படின்னு கேட்குது. மேட்ச் ரெக்வயர். ஓகே, ஜிட்டு டெஸ்ட்டு ஓகே டாக்குமெண்ட்டில் எந்த ஃபைலில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்குது. டாக்குமெண்ட்டில் ஜிட் டெஸ்ட்டில் ஜிட் டெஸ்ட்டுக்குள்ள ரீட்மி ஒன் டாட் ஆர்கு. ஸோ இப்போ அங்கு வந்து அப்ளைடுன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ ரீமி வந்து அப்ளை ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து இந்த இடத்துக்கு போகிறோம். ஸோ இந்த டிஃப் வந்து அப்ளை பண்ணோம்ல. ஸோ இந்த டிஃப் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் யூ. ஓகே,
இது வந்து ரீட்மி ஒன்றுக்கு ரீட்மி அப்போ அப்ளை இருக்கான்னு பார்க்கணும். ரீட்மி வந்து இருக்கு, ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சது அது ரீட்மி இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை இந்த டிஃபுக்கு போயிட்டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் ஏ. ஸோ இப்போ கேட்குது. ஸோ இப்போ வந்து இது வந்து ஜிட்டு டெஸ்ட்டு இல்லை ரீட்மி டாட் ஆர்க். ஸோ இப்போ கொடுத்தீங்கன்னா அந்த ஹெட்டிங் ஒன்று போயிட்டு ஹெட்டிங் டூ இதாயிரும், இன்செட் ஆகிரும். ஸோ இப்படி தான் வந்து டிஃபை வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். இது வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப கம்மியான சினாரியோ தான். மேக்ஸிமம் நீங்கள் டிஃப் எடுத்து அப்ளை பண்ணுறதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் நல்லது. நம்ம திருப்பி வந்து இந்த பஃபருக்கு போயிடலாம். கண்ட்ரோல் எக்ஸ் விடி கொடுத்து ஜிட் டெஸ்ட்டு ஜிட் டெஸ்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. கண்ட்ரோல் எக்ஸ் ஜீரோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாட்டியும் நான் வந்து கண்ட்ரோல் எக்ஸ் விடி கொடுத்து அந்த ஃபோல்டரை வந்து நான் ஒரு ஒரு வாட்டி சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஸோ இதுவே வந்து ஏய் இந்த ஃபோல்டரில் வந்து ஜிட்டு இருக்குப்பா. ஸோ நானே வந்து ஸோ அந்த ஃபோல்டருக்கான ஜிட்டு விசி டைரக்டரை வந்து ஓப்பன் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு புது குளோபல் கீ பைண்டிங் வந்து செட் பண்ணுறோம். ஸோ இங்கே கொண்டு போயிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் யூ கொடுத்தேன்னா கடைசியில் இந்த கமாண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அது வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் வி டாட் கொடுத்தேன் அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் டைரக்டரி வந்து இல்லை கரண்ட் டைரக்டரியாக. பட் இங்கே போயிட்டு நம்ம கொடுத்து பார்ப்போம் கண்ட்ரோல் எக்ஸ் வி ஸ்டார். ஸோ கொடுத்தோடனே அது ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்டரிக்கான ஜிட்டை வந்து ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு இது. ஸோ பெனிஃபிட் இதில். ஸோ நம்ம வாட்டுக்கு இனிமேல் ஒரு ஒரு டைரக்டரியாக போய் இது தான் ஜிட் டைரக்டரின்னு சொல்ல தேவையில்ல. கண்ட்ரோல் எக்ஸ் வி டாட் கொடுத்தீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பிரான்ச் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு பிரான்ச் எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ பிரான்ச் க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்ம இதிலேருந்தே பண்ணுவோம். கண்ட்ரோல் எக்ஸ் கண்ட்ரோல் எக்ஸ் ஜீரோ. ஸோ ரீமி டாட் இருக்குது கண்ட்ரோல் எக்ஸ் வி டாட். ஸோ ஓகே. ஸோ இந்த இதுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எக்ஸ் வி கண்ட்ரோல் எக்ஸ் வி பி கொடுத்தீங்கன்னா பிரான்ச் ரிலேட்டட் ஆப்ரேஷன்ஸு, சி ஃபார் க்ரியேட்டு, எல் ஃபார் பிரான்ச் லாக். ஸோ இது வந்து பிஎல்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிரான்ச் ரிலேட்டட் லாக்ஸ் எல்லாத்தையும் நமக்கு ப்ரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிரான்ச் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். சின்னு கொடுத்தோன்னா ஒரு பிரான்ச் நேம் வந்து கேட்குது மாஸ்டரா. ஸோ இன்னொன்று வந்து நம்ம என்ன பண்ணலாம், மாஸ்டர் மெயின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் கொடுக்கும். ஸோ டிஃபால்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு மாஸ்டர். ஸோ மேக்கிங் பிரான்ச்சு டன். ஸோ இப்போ வந்து மெயின் பிரான்ச்சுக்கு வந்து சுவிட்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பிரான்ச் சுவிட்ச் பண்ணோம் அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ் வி பி கொடுத்துட்டு கண்ட்ரோல் எக்ஸ் வி பி எஸ் எஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ நான் மாஸ்டர் கேட்குது. என்டர் கொடுத்துட்டிங்கன்னா மாஸ்டர் இந்த பிரான்ச்சு வந்து மாறிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரான்ச் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பிரான்ச்சு இந்த மாதிரி வந்து சுவிட்ச் பண்ணிக்கலாம். பட் வந்து என்னென்னா ஒரு ரியல் ஜிட்டு ப்ராஜெக்ட் எடுத்து அதில் வந்து எப்படி ஸ்விட்ச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அதில் ஒரு பெக்குலியரான ஒரு கேஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸோ அதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பிரான்ச் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட் ஸ்டோர் அப்படின்ற ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேரோட இது. ஸோ க்ளோன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதே தான். ஸோ இப்போ நீங்கள் இந்த விசி டிர் பஃபருக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து பி மட்டும் ப்ரெஸ் பண்ணாலே போதும். பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் வந்து எல்லாத்தையும் காட்டும். இதில் வந்து பிரான்ச் நேமு அதே மாதிரி டேக்ஸ் முதற்கொண்டு காட்டும். ஸோ டேக்ஸ் என்னென்ன டேக்ஸ்லாம் இதில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்ஜின் ஸ்லாஷ்னு போட்டிருக்கிறது எல்லாமே பிரான்ச். ஸோ இந்த பிரான்ச் எல்லாமே ரிமோட்டில் இருக்குது, நம்ம இதில் இல்லை. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த இம்போர்ட் கீ பிரான்ச் வந்து சுவிட்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு மேலே கர்சர் வச்சுட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா பிரான்ச் வந்து சுவிட்ச் ஆகிருக்கணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நாட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, டிட்டாச்சு ஹெட்னு போட்டிருக்கு. சரி அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் எக்ஸ் விஎல் கொடுத்தோம் அப்படின்னா ஓகே இம்போர்ட் கீஸில் தான் இருக்குது. பட் ஆனால் ஏன் வந்து அந்த பிரான்ச் நேம் வந்து இங்கே காட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு வந்து
சும்மா தான் சுவிட்ச் ஆகிருக்கு, ஓகேவா? ஸோ இதில் நீங்கள் வந்து கமிட்டு அந்த இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ வந்து லோக்கலாக வந்து இங்கே பிரான்ச் வந்து க்ரியேட் ஆகிருக்காது இந்த ஆப்ரேஷன் அப்போ. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எக்ஸ் விபிஎஸ்ஸு. ஸோ இப்போ மாஸ்டர் நான் சுவிச் பண்ணிட்டேன்னா திருப்பி எனக்கு வந்து பிரான்ச் கரெக்டாக வந்து. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்ட்ரோல் எக்ஸ் விபிஎஸ்ஸு அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ஆர்ஜின் இருக்குல்ல, ஸோ இந்த ஆர்ஜின் வந்து நான் தூக்கி விடணும். தூக்கி விட்டு என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு நிமிஷம் இங்கே வந்து வெயிட்டிங் நிற்குது. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவேன். கண்ட்ரோல் எக்ஸ் ஒரு நிமிஷம் ஷெல் ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லைனா. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்குள்ள பாஸ்வேர்ட் ஸ்டோர். ஓகே, கரெக்டாக வந்து சுவிட்ச் ஆகலையா? பிஎஸ் ஓகே. ஸோ இங்கே நீங்கள் கொடுக்குறப்ப என்ன ஆயிருக்கும்னா நம்ம வேர்டிகோ யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இது இந்த கம்ப்ளீஷன் தான் செலக்ட் ஆகிருக்குறதுனால இதே எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணணும், எனக்கு இந்த இம்போர்ட் கீஸுன்ற வேல்யூ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நார்மல் என்டர் கொடுக்காமல் ஆல்ட் என்டர் கொடுக்கணும். ஸோ ஆல்ட் என்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இம்போர்ட் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் வந்து நமக்கு லோக்கலில் க்ரியேட் ஆகிடும். க்ரியேட் ஆகிட்டு ஸோ இப்போ வந்து நமக்கு எல்லாமே கரெக்டாக பக்காவாக வந்துடும். ஸோ அதுதான் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு இம்போர்ட் கீஸ்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இங்கே வந்து ஜிட் பிரான்ச் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நமக்கு வந்து லோக்கல்லையும் ஒரு பிரான்ச் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஒரு ஹிடன் கேஸு. ஸோ மேக்ஸிமம் வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபோரம் தமிழ் லினக்ஸ் ஃபோரம் இருக்குது, தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டி ஃபோரம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோரம் வரும். இதில் வந்து உங்களோட குவஷின்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ரைஸ் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறேன் இன்னும் ரிலேட்டடாக. மீண்டும் அடுத்த யூடியூப் வீடியோவில் நம்ம சந்திக்கிறப்ப நம்ம வந்து இடிஃப் இதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரிட்ஜ் கான்ஃப்ளிக்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஓகே, பை பை.